நாமக்கல் மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். முன்னதாக அவர் பொதுமக்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரவி இணைகிறார். ரவி, விவரங்கள். நந்தா, அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் நிறைவேற்ற பணிகளை திறந்து வைப்பதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சேலம் விமான நிலையத்திலிருந்து சாலை வழியாக நாமக்கல் வந்திருந்தார். அப்போது வரும் வழியில் ராசிபுரம் அடுத்த மல்லூர் பிரிவு சாலைக்கு வந்த தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா, மாவட்ட காவல் கண்காணிப்பர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் புத்தகங்கள் மற்றும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனையடுத்து சாலை இருபுறமும் இருந்த பொதுமக்களிடம் கை குலுக்கி அவர் வரவேற்றார். மக்கள் பொதுமக்களும் ஆர்வமாக அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். மேலும் இதனையடுத்து நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள சிலம்பக்கோண்டர் பூங்காவில் முத்தமிழ் முனைஞர் கலைஞர் அவர்களோட உருவத்திலேயே தற்போது திறந்து வைக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறார். அண்ணந்தா, அடுத்தடுத்து முதலமைச்சருடைய திட்டங்கள் என்ன, அது தொடர்பான விவரங்கள் ரவி. நந்தா, அதாவது முத்தமிழ் கலைஞர் கருணாநிதியுடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்துவிட்டு மதிய ஓய்வுக்கு பிறகு நாமக்கல் பேருந்து நிலையம், நாமக்கல் பால் பண்ணை ஆகிய புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி திறந்து வைக்க உள்ளார். அதே சமயத்தில் 286 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களையும் சுமார் 16,000 மதுமக்களுக்கு வழங்க உள்ளார். இதனையடுத்து அவர் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு 4 மணிக்குள் திருச்சோதியாக சென்னை செல்ல திட்டமிட்டிருக்கிறார். முடிவுற்ற பல திட்டங்களை தொடங்கி வைத்த பிறகு மக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி ரவி. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளகவி, பெருமாள்மலை உள்ளிட்ட கொடைக்கானல் வனப்பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மழை பெய்ய தொடங்கியது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கும்பக்கரை அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் 3வது நாளாக தடை தொடர்கிறது. மழை குறைந்து நீர்வரத்து சீராகும் வரையில் கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கான தடை தொடரும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் நாளூர் கம்மவார்பாளையத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்கக் கோரி மக்கள் நாற்றுணரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாளூர் கம்மவார்பாளையம் கிராமத்திற்கு செல்லும் சாலை பல ஆண்டுகளாக சேதமடைந்திருக்கும் நிலையில் இருப்பதாகவும் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தும் சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் மழை காரணமாக சாலைகள் குண்டும் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனை கண்டித்து மக்கள் சாலையில் நாற்றுநடும் போராட்டத்தை நடத்தினர். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.